ஹாய், வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்கள் சப்ரி. இது எஸ்எம்ம கைட் சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாம்சங் ஐடி ஃபிட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா இது ஒரு டெக் ரிவ்யூ பண்ணுறேன் பார்க்குறீங்களா? இல்லை வாங்கி நம்ம யூஸ்ஃபுல்க்கு வாங்கிட்டு சும்மா அதை அன்பாக்ஸ் பண்ணுறத விட அதை ஒரு வீடியோவை எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல எல்லாத்துக்கும். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். அது எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் வெயிட்டிங் ஃபார் யூ. இது ஓப்பன் பண்ணுறது தான், இது அதான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இது நார்மலானதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா புரியும். பாருங்கள், இது சாம்சங் ஐடி ஃபிட்டு A08. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்குது, மேனுவல் ஒன்று இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா டைப் பி கேபிள் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னா சாம்சங்கோட ஐடி ஃபிட் ஒரிஜினல் இது இருக்குது. கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, நல்லாவே இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இது ஒரிஜினல் ஐடி ஃபிட்டு. இங்கே வந்து அந்த குட்டுற வால்யூம் குட்டுறது இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான அதாவது எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் இதில் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சூப்பர். இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பட்ஸு, சின்னது பெருசு நமக்கு எது தேவையோ அதை கொடுத்துருக்குறாங்க. மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படிக்கணும், அவ்வாறு போயிட்டே இருக்கும் வந்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே, நான் படிச்சுட்டு சொல்கிறேன். வாங்க இதை டெஸ்ட் பண்ணுவோம். லைட் ஏறிதா? லைட் ஏறிங்க ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது நம்ம டிவைஸோட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே சரி, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னா ரெட் கலர் பட்டன் எரியும். ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆயிடுச்சு, ஆன் பண்ணுவோம். இதில் பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்பலாம் இது ரொம்ப நல்லா இருக்க மாதிரிலாம் தெரியல. ஓரளவுக்கு ரிவ்யூ வந்து பார்க்கும்போது ஒரிஜினல் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பாட்டு வந்து ரொம்ப இந்த 5.1 இருக்கிற மாதிரிலாம் தெரியல, ஆனால் லைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இந்த டீப் பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து குட் எஃபெக்ட். அந்த ஒரு மாதிரி அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதுலாம் ரொம்ப டீப்பாக போகுது. நான் இப்போ நிறைய வீடியோஸ் போட்டு காமிச்சிருவேன், பட் காப்பிரைட் பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட 20 அடி 25 அடிக்கு மேலே வந்து சூப்பராக கனெக்ட் ஆகுது. ஏன்னா எங்கள் வீட்டு மாடி வீடு, மாடியிலேருந்து நான் கீழேருந்து ரோடு வரைக்கும் கூட நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பராக கனெக்டிவிட்டி ஆகுது. சரிங்களா, இந்த பாட்டும் வந்து ஓரளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. பட் எனக்கு வந்து இதில் பிடிக்காதது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேண்ட் எங்கே பார்த்தீங்களா, அது வாட்டுக்கு வளைஞ்சு நெறிஞ்சு அது வாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்குது. இது கொஞ்சம் ரவுண்ட் நெக்காக இருந்தால் போ அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இது கொஞ்சம் கோணல் மாலமாக இருக்கனால கொஞ்சம் யூஸ் பண்ண கொஞ்சம் அனீஸியாக இருக்குது. ஓகே, நே பிகம் டேஸ் இட்ஸ் வில் பி க்யூர். ஓகேயா, சரி ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினது. பார்க்கும்போது செக் பண்ணும்போது மொதல் 850 ரூபா இருந்துச்சு, அதுக்கப்புறம் 960 ரூபா இருந்துச்சு, அப்புறம் 998 ரூபா இருந்துச்சு, அப்புறம் 940 ரூபா இருந்துச்சு, இப்போ 1040 ரூபா வரைக்கும் காட்டுது. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது என்னன்னு தெரியல, பட் இது ஓரளவுக்கு வந்து ஒத்தபிள் தான். கம்பெனி ப்ராடக்ட் அப்படிங்கிறனால
இது வந்து ஒத்தபல் தான். பட் எனிவே ஒரு ஒரு 80% அளவுக்கு வந்து இது வந்து ஒர்த்தபுளாக இருக்கு இருக்கும். இது கம்பெனி பிராண்டு, அதனால் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். மொத்தத்தில் இந்த சாம்சங் ஐடி ஃபிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹெட்செட்டு. பட் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.